கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கே தெரியும், அது சும்மா மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது உங்ககிட்ட நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. உருவம் தான் சிறுசு, ஓயா ரொம்ப பெருசு. லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க. கோல் போட ட்ரை பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வருவோம். நம்ம சைடு இருக்கிறவனே சேம் சைடு கோல் போட்டுருவோம். அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்களை மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்க சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் நடந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க. அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும். அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு கிடச்சி இந்த உண்மையான நண்பர்கள். நண்பா இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்கிறது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க, நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்களோட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். தான் எனக்கு உண்மையா ஒருத்தர் வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்க கூடாதுன்றதுல கவனமா இருக்கணும். கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி ரெண்டு நிக்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். தோல்விகளுக்கு 1000 காரணம் இருக்கலாங்க, ஆனால் வெற்றிக்கு 1000 தோல்விகள் மட்டுமே காரணம். இந்த நெகட்டிவ் எல்லோரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுவாங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறையா அவமானங்கள் தான் இருந்திருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. ஒன்று மட்டும்தான், வெற்றி தோல்வி வந்து வந்து போவோம். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். என்ன நண்பா? ரெண்டாவது, கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகும். கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். என்ன ஒன்று, கோல் போடும் போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ளே விழுணுமே தவிர நாம் போய் அந்த வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது.